வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது கைக்கும் சேர்த்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து சாரியோட கலர் பிங்க் கலருக்கு மேட்சாக நான் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன், சாரியில் கட் பண்ணலை. இப்போ வந்து கிராஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது நம்ம மூணாம் அடித்து ஓடு தொழில் போட போகிறோம். எப்பயுமே நம்ம அடித்து திருப்போம் இல்லையா, அது வந்து சில பேர்த்துக்கு தெரியல புரியலேன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி அதனால நம்ம சும்மா கிராஸ் பீஸ் அடிச்சுட்டு அதை சும்மா மூணாம் அடித்து நம்ம ஓடு தொழில் போட்டு தைக்கலாம். கிராஸ் பீஸ் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் சைடு நெக்குக்கும் கைக்கும் சேர்த்து தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி திண்டுக்கல் சமையலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் இப்போ சமையல் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். மொதல் முதல் அதுதான் ஆரம்பிச்சிருந்தேன், இப்போ மறுபடியும் அதை போட்டுட்ருக்கேன். பாருங்கள், சமைச்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இது மூணாக மடித்து நம்ம ஓடு தேல் போட்டு எடுத்துட்டேன். சன்னமாக தான் மடித்து அடிச்சிருக்கேன். இப்போ அதே பிங்க் கலர் கிளாத் சில்க் கட்டன் எடுத்துக்கலாம். அகலை வந்து 2 இன்ச்சு, நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உயரம் 2 இன்ச்சு, அகலமும் 2 இன்ச்சு, ஒரே மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வச்சு கூட நம்ம கட் பண்ணிட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி. இப்போ இந்த மாதிரி பூ டிசைன் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க போட்டிருந்தாங்க, செம்மையாக அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் இது. இந்த பூ வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம், நிறையா பண்ணிக்கோங்க. கைக்கு பேக் சைடு நெக்குக்கு 2 பூ வேணும். அதே மாதிரி அளவு வந்து ஒரே அளவாக கட் பண்ணிங்கனாதான் அது கரெக்டாக ஒரே மாதிரி வரும். பழகிட்டு இருக்கவங்கள இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஒரு இது வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கை வந்து அடித்து வச்சுருக்கேன், பைப்பிங் வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம வந்து மூணாம் அடித்து ஊடுத்திட்டு போட்டோம் இல்லையா, அதை வந்து இந்த பைப்பிங் மேலே கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். இந்த ஊடுத்தையில் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிரித்து விட்ருங்க. இப்போ வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். கைக்கு வந்து பார்டர்லாம் இல்லை, இந்த மாதிரி பிளெயினாக தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து ப்ளவுஸுக்கு மாதிரி இதுக்கு கைக்கு பார்டர் இல்லை, பிளெயினாக தான் இருக்குது. இப்போ சென்டர் அடையில பண்ணி இந்த பூ வந்து 5 பூ வந்து கீழே வச்சிடலாம். சென்டரில் 1, அந்த சைடு 2, இந்த சைடு 2 வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து உங்களுக்காக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு தைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிசைன் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம், ட்ரை பண்ணுங்கள். இல்லை கஸ்டமர் வந்து ஒரு அவசரத்தை கேட்குறாங்கனாலும் இந்த டிசைன் வந்து ஈஸியாக பண்ணலாம். இப்போ அதுக்கு மேலே 3 வச்சுக்கோங்க. அந்த டிசைன் வந்து அந்த பூ வந்து நல்லா மேலே தூக்கி விட்டு இது கொஞ்சம் தெரியாத அளவுக்கு நம்ம வச்சு தைச்சிடலாம். கரெக்டாக ஒரே அளவாக வைங்க. அந்த இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஒரே அளவாக தெரியணும். இப்போ முடிச்சுட்டு மேலே 1 மட்டும் வச்சிடலாம். நல்லா ஒரு 2 தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா இருக்க நூல் எல்லாம் நம்ம கட் பண்ணி நீட்டாக எடுத்துருங்க. இப்போ மேலே 1 வச்சிடலாம். இப்போ நல்லா டைட்டாக தச்சு விட்டாச்சு பாருங்க. இப்போ நம்ம அந்த பூ டிசைன் ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த ஓடு தேயிலெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். ஓடு தேயில எடுத்து விட்டு பாசி நீங்கள் கொடுக்குறம்போது அந்த பிசிறு தெரியுதா என்னன்னு பார்த்துட்டு அதை சேர்த்து சேர்த்து தச்சு விட்ருங்க.
கரெக்டாக அது ஒன்று பாசி மட்டும் வச்சிடாதீங்க, இந்த இது வந்து பிசிறு தெரியாமல் சேர்த்து சேர்த்து நம்ம வந்து தைச்சி விட்டோன்னா அது நல்லாயிருக்கும். பாருங்கள் ரெண்டு கைக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து ப்ளவுஸ்க்கு பேக் சைடு வைக்கலாம். கைக்கு பாசி வச்சாச்சு, இப்போ பேக் சைடு வந்து நம்ம ஃபுல் ப்ளவுஸ் முடித்தாச்சு, பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங்க்கும் சில்க் காட்டன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து சைடு அடித்து நம்ம கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம பைப்பிங் பண்ணி டிசைன் மட்டும் பண்ண போகிறோம். நல்லா இழுத்து கொடுத்து தைங்க பைப்பிங்க்கு. தைக்கிற அளவு வந்து ஒரே அளவாக கொடுங்க, அப்போ தான் வந்து நீங்கள் ஊருட்டி தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்கு வந்து எங்கேனையும் வந்து கிராஸாவோ இல்லை வந்துட்டு ஒரு பக்கம் அகலமாக ஒரு பக்கம் ஒடுக்கமாக அந்த மாதிரி வராது. நீங்கள் வந்து தைக்கிறப்பே ஒரே அளவாக தைச்சு பழகுங்க. இது வந்து நம்ம லைட்டாக மடித்து இப்போ பைப்பிங் பண்ணலாம். நல்லா டைட்டாக தைச்சி விட்டுட்டு ஆரம்பத்தில், அதுக்கப்புறமா உருட்டி தைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் தைச்சிட்டு போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரே மாதிரி நம்ம அழகாக தைக்கிறோம், அதே மாதிரி நீங்களும் தைங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த மூணாக மடித்து ஓடு தையல் போட்டோம் இல்லையா, அதை வைக்கலாம். பைப்பிங் விட்டு கொஞ்சம் தள்ளி வைங்க. இதுக்கு வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. கழுத்தை வந்து லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. இதுக்கு வந்து சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து சென்டரில் வந்தது இந்த இதை வந்து கட் பண்ணி விட்றலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம அந்த சென்டர் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த சென்டரில் அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து வளைவாக கொடுக்கலாம். இப்போ வளைவாக கொடுத்துட்டு வாங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சென்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச் இருந்தால் போதும். இப்போ தான் அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் தைக்கிறப்ப அந்த பிசுறு எல்லாம் மறைச்சி வச்சு தைங்க. மறைச்சி நீங்கள் மேலே போக போக கரெக்டாக ஒரே அளவாக கொண்டு போயிருங்க. இப்போ முடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த பூ டிசைன் ரெடி பண்ணோம் இல்லையா, இப்போ அதை கொடுத்து தைச்சிட்டு வந்துடலாம். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க, அந்த பிசுறு தெரியாமல் கரெக்டாக உள்ளே தள்ளி விடுங்க. இது ஒன் சைடு டிசைன் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக கேட்குறவங்க ஒரு 400 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கைக்கு சேர்த்து பண்ணுறனால 500 ரூபா தாராளமாக வாங்கலாம், லைனிங்க்கும் சேர்த்தே வாங்கலாம். ஏன்னா இது ஈஸியான டிசைன் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா லைனிங் தனி அமௌண்ட்டு வாங்கிக்கோங்க, 50 ரூபா சேர்த்து 550 ரூபா வாங்கிக்கோங்க.
இந்த டிசைன் வந்து நம்ம முன்னாடி வரைக்கும் கொண்டு போகணும். இந்த பக்கம் ஒரு தையல் போட்டுருங்க, அது காமிக்கலை. ஒரு தையலை போட்டு விட்டிங்கன்னா வந்துட்டு ஈஸியாயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே நம்ம முன்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பேக் சைடு ஃபுல்லாக வச்சாச்சு, இப்போ முன்னாடியும் வச்சிடலாம். சேம் பிங்க்கு, கொஞ்சம் கூட கலர் மாறாத கரெக்டாக கிடச்சிது. நம்ம சாரீயில் கட் பண்ணியிருந்தால் நம்ம இந்த அளவுக்கு தாராளமாக வச்சுருக்க முடியாது. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம கோல்டன் கலரில் பாசி கொடுக்கணும். ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் பத்தல, அது மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். சேம் வந்து நம்ம முன்னாடி எப்படி நம்ம கைக்கு பண்ணோமோ அதே மாதிரி தான். ஒரு நாலு பீஸ் மட்டும் பத்தலை, அது மட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு முன்னாடி கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நம்ம ஒரு மதிப்பாக போதும்னு நினைப்போம், ஆனால் வந்து சில நேரம் வந்து கரெக்டாக இருக்கும், சில நேரம் வந்து பத்தாமல் போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் வந்து சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக நல்லா உள்ளே கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒன் சைடு டிசைன் வந்துட்டு தான் அதிகமாக இப்போ விரும்புகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து சாரீ பின் பண்ணுறதுனால இந்த சைடு வந்து அதிகம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒன் சைடு நம்ம பண்ணுறதுனால வந்துட்டு நல்லா உங்களுக்கு அழகாக தெரியும். அதனால் வந்து அதிகமாக ஒன் சைடு டிசைன் வந்து நிறைய பார்க்கறதுக்குங்க. அது நம்ம வந்துக்கு இப்போ டிசைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்க போடுறவங்களுக்கும் சரி, ஒன் சைடு மட்டும் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ முடிச்சாச்சு, முடிச்சுட்டு நம்ம பாசி வைக்கலாம். நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா வந்து நூலோட பார்க்குறப்ப அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது, அதனால் நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் கோல்டன் கலரில் பாசி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருந்துச்சா என்னன்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது முன்னாடி வரைக்கும் கொடுத்துருக்கேன், இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். சமையல் சேனலும் பாருங்கள், அதுவும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி நான் சொல்லித்தரேன் என்னன்றது வந்து சொல்லுங்கள். எங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.